ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 விண்ணுக்கு அனுப்பப்பட்ட இரண்டு செயற்கை கோள்களில் இருந்து இன்னும் சிக்னல் கிடைக்கவில்லை என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். 75 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கூட்டு உழைப்பால் உருவானது அசாதிசாத் செயற்கைக்கோள். 8 கிலோ எடை கொண்ட அசாதிசாட்டில் சோலார் பேனல்களை படம் பிடிக்கும் செல்ஃபி கேமரா உள்ளது. 142 கிலோ எடை கொண்ட EOS 02 செயற்கைக்கோள் புவி கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. PSLV GSLV போன்று முதன்முறையாக இந்த SSLV ராக்கெட்டை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். நாட்டின் தொலை தொடர்பு, தொலையுணர்வு மற்றும் வழிகாட்டி செயற்கைக்கோள்களை குறித்த திட்டங்களை செயல்படுத்தி வரும் இஸ்ரோ நிறுவனம் இதற்காக PSLV GSLV வகை ராக்கெட்டுகளை செயற்கைக்கோள்கள் மூலம் விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. இதில் PSLV ராக்கெட் மூலம் 1750 கிலோ வரை செயற்கைக்கோளையும் GSLV ராக்கெட் மூலம் 4000 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோளையும் விண்ணில் செலுத்த முடியும். இந்நிலையில் 500 கிலோ வரையிலான எடை குறைந்த செயற்கைக்கோளை புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல சிறிய ரக SSLV ராக்கெட்டுகளை இஸ்ரோ புதிதாக வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து SSLV ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. அதிகாலை 3:18 தொடங்கிய 6 மணி நேர கவுண்டவுன் முடிந்த நிலையில் சரியாக 9:18 இரண்டு செயற்கைக்கோள்களுடன் SSLV ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. EOS 02 அசாதிசாத் என்ற எடை குறைந்த இரண்டு செயற்கைக்கோள்களுடன் இந்த SSLV D1 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்நிலையில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களிலிருந்து இன்னும் சிக்னல் வரவில்லை என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். And we had in the terminal phase of the mission some data loss is occurring and we are analyzing the data and we will come back on the status of the satellites and as well as the vehicle performance soon. So until then please bear with us that we are currently in the process of analyzing the data to conclude on the final outcome of the mission with respect to a stable orbit achieved or not. So please wait and we'll come back. மேலும் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டு 50 நிமிடங்களுக்கு பிறகும் சிக்னலை பெற முடியவில்லை என்றும் சிக்னலை கொண்டு வர இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218